எனதருமை மீனராசி அன்பர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் அன்பு வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம சனி பகவான் வக்கரமடையக்கூடிய காலத்தில் ஏற்படக்கூடிய பலன்களை பார்க்க போறோம். வக்கர சனி பகவானுடைய பலன்கள், வக்கர சனி பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறாரா இந்த காலகட்டத்தில் கேட்டீங்கன்னா, இல்லை. வக்கர சனின்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சுக்கிறா, இப்ப சனி பகவான் கும்பத்துல இருக்க அவர் வக்கரம்னா பின்னோக்கி வரப்போறார், மகர ராசிக்கு வந்து அமரப்போறார் அப்படின்னு நினைக்கிறா. அப்படி இல்லை. சனி பகவான் இப்போது கும்பராசியில சதயம் நட்சத்திரத்துல பயணம் பண்ணிட்டு இருக்கார். அதே சதய நட்சத்திரத்துல முந்திய பாதம் நோக்கி அவர் வருகிறார். இவ்வளவுதான் இரண்டாம் பாதத்தில் இருக்காருன்னா ஒன்னாம் பாதம் வரைக்கும் வருவார். இவ்வளவுதான் இந்த வக்கர சனி பெயர்ச்சியை தவிர, இது பலன் தரக்கூடிய சனி பெயர்ச்சியை தவிர பயம் தரக்கூடிய சனி பெயர்ச்சி கிடையாது. நிறைய பேருக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சினாலே பயம். சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார், எனக்கு ஏழரை சனி சார், எனக்கு அஷ்டமத்தி சனி சார், அர்த்தாஷ்டம சனி சார், எனக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சினாலே ஒரு பயம் இருக்கு சார் அப்படிங்கிறார். சமீபத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அந்த கல்யாணத்தில் பல பேரும் எங்கிட்ட சொல்லுன்னு கேட்குறாங்க, சார் சனி பகவான் வக்கரம் அடைகிறாராமே, ரொம்ப பயமாக இருக்கே, என்ன ஆக போகிறது சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் மிகப்பெரிய அளவுக்கு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் வாழ்க்கை ரொம்ப நன்னா இருக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணுமோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தால் போதுமானது, அவ்வளவுதான். இப்போ சனி பகவானுடைய வக்கர பெயர்ச்சிங்கிறது ராசி மாறப்போவது இல்லை, முதல் விஷயம் நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க. ரெண்டாவது விஷயம், அவர் நட்சத்திரம் மாறப்போவதும் இல்லை. வக்கரம்னா பின்னோக்கி வராருன்னு அர்த்தம். சதயத்தில் இருக்காருன்னா பின்னால் இருக்கக்கூடிய நட்சத்திரம், சதயத்துக்கு முந்தைய நட்சத்திரம் அவிட்டம் இல்லையா, அவிட்டத்துக்கு வரப்போறாரா, இல்லை, சதய நட்சத்திரத்திலே இருக்க போறார். இந்த வக்கர சனி பெயர்ச்சி காலத்தில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து பலன் தரார் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கணும். இந்த வக்கர சனி பெயர்ச்சி நடைபெறுகிற போது மிக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ராகுவுடைய தன்மை எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஏன்னா இந்த வக்கர சனி பெயர்ச்சி காலத்துல சனி பகவான் ராகுடைய நட்சத்திரத்துலதான் டிராவல் பண்றார். ராகு பகவான் ஏற்கனவே வக்கரமாகத்தான் அவருடைய பயணம் இருக்கும், உங்களுக்கு தெரியும், பின்னோக்கின பயணம் தான் ராகு பகவான். அந்த ராகுடைய சாரத்தில் சனி பகவான் பெயர்ச்சி அடைகிறாருன்னு சொல்றச்சே வந்து அமர்கிறார், பாதம் மாறி அமர்கிறார் அப்படித்தான் சொல்லணும். அப்படின்னு சொல்லும் போது அப்ப எப்படி இருக்காருன்னா, ராகு மீனத்தில் இருக்கார். இது மனசுல வச்சுட்டு பலன் சொன்னாலே இந்த வக்கர சனி பெயர்ச்சி பலன்கள் நமக்கு தெளிவா புரியும். அப்ப பலரும் நாம சந்திக்கக்கூடிய இடத்துல இதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வமாகவும் பயத்தோடையும் இருக்கிறார்கள். ஆர்வத்தோடு இருக்கிறது தப்பில்லை, பயப்பட வேண்டாம். சனி பகவானுக்குன்னு ஒரு காயத்ரி மந்திரம் இருக்கு, இதை சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்கள் எந்த காலத்திலும் பயப்பட வேண்டாம். ஓம் காக துவஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. மந்திரத்தை மீண்டும் ஒரு முறை சொல்றேன், ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. இந்த வக்கர சனி பெயர்ச்சி எப்போ ஆகிறது கேட்டா, ஆணி மாதம் 5ஆம் தேதி, தமிழுக்கு ஆணி 5ல் ஆரம்பிச்சு ஐப்பசி மாதம் 18ஆம் நாள் வரைக்கும் இந்த வக்கரம் இருக்கு. இங்கிலீஷ் மாசத்துல ஜூன் மாசம் 19ஆம் தேதி சனி பகவான் வக்கர பெயர்ச்சி அடைய போறார். நவம்பர் மாசம் 4ஆம் தேதி வக்கர நிவர்த்தி பெற போறார். ரெட்ரோகிரேட்ல போறதான் வக்கரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது ஜூன் 19ல் இருந்து நவம்பர் 4 வரைக்கும்.
அப்போ ஜூலை 19, ஆகஸ்ட் 19, செப்டம்பர் 19, அக்டோபர், நல்ல இந்த மாசங்களை பார்த்துக்கிறோம், ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் 4 மாசம் இருந்துடுறார். நவம்பர் 4ஆம் தேதி கிட்டத்தட்ட 4.5 மாசம் நமக்கு வருது இல்லையா. எப்பவுமே இந்த வக்கர பயிற்சிகளை 4.5 மாசம் வரும், 4.5 மாசம் வந்துட்டு இருக்கும். அப்படித்தான் சனி பகவானுடைய இந்த வக்கர பயிற்சி அமையிறது. இந்த வக்கர பயிற்சி அடையக்கூடிய நாள் இந்த ஜூன் 19ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ரொம்ப விசேஷம், பிரதோஷம். அப்ப நம்ம எதை செய்ய தவறினாலும் சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய அந்த நாள்ல பிரதோஷ பூஜையில கலந்துக்கணும். காராம்பசுவுடைய பால் வாங்கி சிவனுக்கு அன்னைக்கு நைவேத்தியம், அவருக்கு அபிஷேகம் பண்ணணும். காராம்பசுவுடைய பாலினால், காராம்பசுவுடைய பால் வாங்கி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணணும். காராம்பசுவுடைய பால் இருக்கு பாருங்க, இந்த பாலினால் சிவனுக்கு அபிஷேகம் செய்கிற போது சனி பகவானால் நமக்கு எந்த தொல்லைகளும் வராது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸோ ஜூன் மாதம் 19ஆம் தேதி புதன்கிழமை பிரதோஷம் அன்னைக்கு, அன்னைக்கு தான் சனி வக்கரம் அடையிறார், அன்னைக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்கோ சிவனுக்கு. இரண்டாவது விஷயம், உடல் ஊனமுற்றவர்கள் சொல்றோம், மாற்றுத்திறனாளிகள், மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்க செய்யக்கூடிய உதவி உண்மையான உதவி. அவ லைஃபுக்கு என்ன உதவி தேவையோ அந்த நாளில் நீங்க பண்ணுங்க, உங்களுக்கு சனி பகவான் மனமகிழ்ந்து வரம் தருவார். வரம் தரும் வக்கர சனி பயிற்சின்னு தலைப்பு போட்டுக்கணும், அதுதான் உங்களுக்கு சரி. வரம் தரும் வக்கர சனி பயிற்சி இது. அப்போ அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுகிற போது அற்புதமான பலன்களை வாரி வழங்குகிறார் சனி பகவான். ஸோ நம்மளுடைய ராசிக்கு உள்ள பலன்கள் நல்ல பலன்களாக இருக்க போகிறது அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் நம்ம செயல்படணும். சின்னஞ்சிறு பிரச்சனைகள் நீங்குவதற்கெல்லாம் நான் சொன்ன இந்த காயத்ரி மந்திரம், பிரதோஷ நேரத்தில் சிவனுக்கு நீங்கள் முதல் நாள் பண்ண போகிற அபிஷேகம், அதை போல மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வதெல்லாம் அற்புதமான பரிகாரங்கள் செய்யுங்க. இந்த வக்கர சனி பயிற்சி காலம் உங்களுக்கு நன்மையை தரும். மீனராசி அன்பர்களே, சனி பகவான் வக்கரம் அடைகிறார் அப்படிங்கிற போது இந்த சனி பகவான் பராக் பராக் அப்படிம்பாங்க பாருங்க. மீனராசிக்காரங்களுக்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறார்னு சொல்லும் போது ஏற்கனவே உங்களுக்கு வேலையில ப்ரெஷர் இருந்துகிட்டு இருக்கும். சில மீனராசிக்காரங்க சொல்லுவாங்க, இந்த பாருங்க அங்கங்க தூக்கி டிரான்ஸ்ஃபர் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அடுத்த முறை பெரிய டிரான்ஸ்ஃபராக போட்டால் நான் வேலையை விட்டுட்டு வந்துருப்பேன்பாங்க. பல மீனராசிக்காரங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, தாங்க முடியலையா ஒர்க் ப்ரெஷர் அப்படிங்கிறாங்க சில பேர். அதெல்லாம் உண்மைதானே, உங்களுக்கு அப்படித்தான் இருந்துகிட்டு இருக்கும். பலருக்கு பாருங்க வேலை மாற்றம் தருது, ஏன்னா சனி வந்து உங்களுக்கு விரையச்சனியா இருந்துகிட்டு இருக்காரு. அவர் வக்கரம் அடையும் போது இன்னும் கொஞ்சம் அப்படி ஸ்ட்ராங் ஆகிறாருன்னு வச்சுக்கிடணும். சனி பகவான் வக்கரம் அடையிறாருன்னா நீங்க போய் சித்தர்களை வழிபடணும், அது ரொம்ப முக்கியம். சித்தர் வழிபாடு செய்யக்கூடிய மீனராசிக்காரர்கள் பாக்கியவான்கள், சித்தருடைய ஜீவசமாதிகளுக்கு போகணும். அந்த ஜீவசமாதியில தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது, உங்களுக்கு எதிர்பார்க்கிற நன்மைகள் நடக்கும். இப்போ உங்களுக்கு பாருங்க 12 லட்சம் அவர் வக்கரம் ஆகிறாரு, ஏற்கனவே வக்கரத்தில் இருக்கக்கூடிய பின்னோக்கி போகக்கூடிய கிரகமான ராகு உங்க ராசியில உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப பல மாற்றங்கள் நிகழக்கூடிய நேரம்னு மீனராசிக்காரங்களுக்கு அர்த்தம். மாற்றங்கள் தான் நான் சொன்னேன், ஏமாற்றம்னு சொல்லலை, அது வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், நாக தெய்வங்களை வழிபடணும். குறிப்பாக மீனராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் யார் நண்பர்களோ, நண்பர் வேஷமிட்ட பலர்கள் உங்களை சூழ்ந்திருந்த கயவாளிகள்னு புரிஞ்சுக்கிடுவீங்க. மீனராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல கேது, 12ல் சனி வக்கரம், சில பேர் காட்டி கொடுக்கக்கூடிய எட்டப்பர்களாக இருப்பார்கள். ஆபீஸ்ல வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க, ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய தருணமா இருக்கும், ஒரு பிசினஸ்ல ஒரு தோல்வியா இருக்கும், கூட இருக்கக்கூடிய பார்ட்னர் சொல்லுவாரு இந்த ஆளு தப்பான முடிவு எடுத்துட்டாரியா, அதான் தான் என் பிசினஸ் போச்சும்பாரு. உண்மை பாத்தீங்கன்னா உங்க பார்ட்னரும் நீங்களும் சேர்ந்து முடிவு எடுத்திருப்பீங்க, ஆனா பழி உங்கள் மீது வந்து விழும். அதனால மீனராசிக்காரங்க இந்த நேரத்துல எந்த ஒரு முடிவும் அவசரப்பட்டு எடுக்கக்கூடாது. நண்பர்களால் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடிய நேரம்,
நண்பர்கள் கூட இருந்தே குழி பறிக்கக்கூடிய நேரம். யாரை நண்பர்கள் நினைச்சீங்களோ அவர்களே உங்களுக்கு எதிராக செயல்படும் நேரம். எவ்வளவு பாருங்க விஷயத்தை பாருங்க. அப்ப நண்பர்கள் விஷயத்துல சூதானமா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ஃப்ளெக்சிபிளா உங்களை வச்சுக்கிட்டுங்களேன். மீனராசிக்காரங்க, ஒரு குடும்பம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், உங்க ஃபேமிலியில் முடிவெடுக்கிறீங்க, ஒரு கணவன் மனைவி கடையில் ஒரு பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளால் பிரச்சனை இருக்குன்னா அனுசரிச்சு போயிருக்க. இந்த நேரத்தில் தடாலடி முடிவுகள் எடுக்காதீர்கள். மூணாம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுடைய வெல் விஷர்ஸ், உங்களுக்கு மிகவும் நம்பிக்கைக்குரியவர்கள், உங்க தாய் தகப்பன் மாதிரி, உங்க பிள்ளைகள் மாதிரி, அப்படிப்பட்டவங்களை கலந்தாலோசனை பண்ணிக்கிட்டு முடிவு எடுக்கணும். நிறைய விஷயத்துலங்க ஒரு சீக்கிரட் என்னன்னு கேட்டீங்கன்னா, மீனராசிக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடியவர்கள் கெட்டு போவதில்லை. அந்த பழமொழி மீனராசிக்காரர்களுக்கு பொருந்தும், விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லை. இந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியா இருங்க, இந்த நேரத்தில் கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கா ஏத்துக்கிடுங்க, எங்களால் அதை செய்ய முடியாதுன்னு முரண்டு பிடிக்காதீங்க, முரண்டு பிடிச்சா அந்த வேலை விட்டு போயிடும். அதே மாதிரி வெளிநாடுகளுக்கு வாய்ப்புகள் இப்போ கூடி வரும், சிலருக்கு வந்த வாய்ப்புகள் தட்டி போகும், தள்ளி போகும். சில பேருக்கு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ வரும், பயன்படுத்திக்கிடுங்க. பேச்சில கோபத்தை தவிருங்கள். 12ல் சனியும் ராசியில ராகுவும் இருக்கும்போது வேலை மாற்றம் பலருக்கு ஏற்படும், திடீர் முடிவுகள் எடுக்க வேண்டிய அவசியம் வரும். வேலை சம்பந்தமாக, தொழில் சம்பந்தமாக மன உறுத்தல்கள், மன அழுத்தங்கள் அதிகம் இருக்கும். இந்த குரு பகவான் 9ஆம் இடத்தை பார்ப்பது, உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. சனி பகவானுடைய வக்கர பார்வை உங்களுடைய தன வாக்கு குடும்பஸ்தானத்தின் மீது விழுவதும், அங்க இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறதும் அவசரப்பட்டு வார்த்தைகளை பேச வைக்கும். உங்களே குடும்பத்திலேயும் சரி, வெளி வட்டாரத்திலேயும் சரி, அவசரப்பட்டு சில வார்த்தைகள் பேசிடுவீங்க. வார்த்தைகளை கொட்டினா அள்ள முடியாது, கவனமா இருந்துக்கிடுங்க. அதே மாதிரி சகோதரர்கள் உடல் நலத்துல அக்கறை எடுத்துக்கிடுங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன், புதன், இந்த அமைப்பெல்லாம் சூரியன், இந்த அமைப்பை பார்க்கும்போது அழகா வீடு கட்ட முடியும், நல்ல அருமையா வீடு கட்டுவீங்க, நல்ல கார் வாங்குவீங்க, சொகுசான வாழ்க்கை வாழ்வீங்க, அதெல்லாம் உண்டு. ஆனா இரவு நேரத்து பயணத்தை அவாய்ட் பண்ணணும். எந்த காரணம் கொண்டும் இரவு நேரங்களில் பயணம் செய்ய வேண்டாம். அதே போல அடுக்குமாடி குடியிருப்புல வீடு வாங்குற யோகம் உண்டு. பெண்கள் வந்து தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் அதிக அக்கறை காட்டுவீங்க. 10th+1+2 படிக்கக்கூடிய மாணவர்கள், படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் விலகுவதற்குரிய முயற்சிகள் எடுத்து வெற்றி பெற பொறிக்க படிப்பில் அடுத்த கட்ட முன்னேற்றம் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். தந்தை வழி உறவுகள் இப்போ ரொம்ப சப்போர்ட்டா இருப்பாங்க. மீனராசிக்காரங்களுக்கு நல்ல சப்போர்ட்டா இருப்பாங்க, சொத்து சொகுங்கள் வந்து சேரும். அவ எதுல கவனமா இருக்கணும் இன்னும் கொஞ்சம் கேட்டீங்கன்னா, ஹெல்த்ல ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துகிட்டு இருக்கும், வேலை ரீதியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். இந்த வேலை விட்டு போயிருமோ, வேலை மாற வேண்டிய அவசியமோ அப்படிலாம் தோணும். சிலர் பூர்வீக இடங்களில் போய் குடி புகலாம் நினைப்பீங்க, அதுல தடைகள் இருக்கும். பூர்வீக இடங்களில் போய் குடி அமர்வது இயலாத காரியமாக கூட பலருக்கு இருக்கும். ஆனால் வேலை பார்க்குற இடத்துல கருத்தே சொல்லாம அமைதியா போயிருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. மறைமுக உறுப்புகள், கழிவு உறுப்புகள், அதுல சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். அது மாதிரி கால்களில் பிரச்சனைகள் பல மீனராசிக்காரங்களுக்கு இருக்கலாம். உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க. பெண்களுக்கு அருமையான நேரம், நல்லா படிக்கிறதுக்கு அருமையான நேரம், ஒரு நீங்களே ஹவுசிங் லோன் போட்டு வீடு வாங்கிறதுக்கு அருமையான நேரம், புதிய சொத்து சுகம் வாங்கக்கூடிய யோகம், புதிய கார் கற்றுக்கிட்டு காரை ஓட்டக்கூடிய யோகம், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு யோகமான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆக மீனராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி காலம் ஒரு நல்ல காலமாக இருக்க போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, எந்த சாமியா எங்களுக்கு துணைக்கு நிற்கும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள், வாராகி அம்மனை வழிபடுங்கள். வாராகி அம்மனை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கும்பிடுங்க. அவளை கும்பிட கும்பிட உங்களுக்கு சனி வக்கர காலம் எந்த கெடுதலும் தராமல் நற்பலன்களை வாரி வாரி வழங்கும். எனதருமை நேயர்களே, உங்க ராசிக்கு இந்த வக்கர சனி காலம் எப்படி இருக்கும்னு நான் பலன்களை சொல்லியிருக்கேன். எந்த தெய்வத்தை நீங்க வழிபடணும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த தெய்வத்தை வழிபடுகிற போது உங்களுடைய பிரச்சனைகள் நீங்கிடும்.
நீங்க எப்படி வாழணும் இப்படி இந்த சனி காலத்தில் இப்படி இருந்துக்கிட்டீங்கன்னா பிரச்சனை வராது, சுட்டி காட்டிட்டு பாருங்க, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்கே நம்ம சொல்லியிருக்கிறதெல்லாம் கோச்சார பலன்கள் தான். சில பேருக்கு நிறைய நல்ல பலன்களை வக்கரச்சனி வாரி வழங்குவார். எப்படி இங்கே இருக்க போகுது இந்த வக்கரச்சனி காலம், எங்கள் ஜாதகப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் எங்களை இங்கே இருக்கக்கூடிய அலைபேசி என்ன தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு உங்களுக்கு ப்ரேயர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை நீங்கள் நேர்லேயும் மீட் பண்ணலாம், இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷனுக்கு வரலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்களுடைய ஆஃபீஸ் ரன் ஆகிட்டு இருக்கு. முறைப்படியான அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் பேராசிரியர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன்.